குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை என்ன என்று நாம் பார்த்து வருகிறோம். அதில் மிக முக்கியமாக பெரியவர்கள் குழந்தைகள் மீது எப்படி ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக பெற்றோர் பிள்ளைகளை என்ன நினைக்கிறார்கள் என்றால், அவர்களை ஒழுங்கு செய்கிறார்கள் என்று நினைக்கிறோம், டிசிப்ளின் பண்ணுகிறார்கள், அல்லது அவர்களை நல்ல போதனை சொல்லி அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும், அதற்காக சில கட்டுப்பாடுகளை சொல்லிக் கொடுக்கிறதாக நாம் நினைத்துக் கொள்கிறோம். உண்மையாகவே அது நிறைய குடும்பங்களில் நடப்பதில்லை. குழந்தைகளுக்கு எதுவும் தெரியாது, அவர்கள் பேச தெரியாது, செய்ய தெரியாது, அவர்களுக்கு என்ன விவரம் தெரியும் என்று அவர்களை மட்டம் தட்டும் பொழுது அதுவே குழந்தைகளுக்கு எதிரான வன்முறையாக கருதப்படுகிறது. அது வன்முறை என்றே நிறைய பேருக்கு தெரியாது. அநேக பெற்றோர் என்ன நினைக்கிறார்கள், குழந்தைகளுக்கு எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று பெற்றோர் தான் தீர்மானிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, குழந்தைகளுக்கும் வாய்ப்பு கொடுத்து அவர்கள் புரிந்து கொண்டு அவர்கள் வாழ்க்கையில் எப்படி நடக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பது தான் பெற்றோரின் வேலையை தவிர, அவர்கள் எதை செய்யக்கூடாதோ எதை செய்யணுமோ என்று பெற்றோரே சேர்ந்து முடிவெடுப்பது வன்முறை தான்.